ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டு பெறலாம். தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என முதலமைச்சர் அவர்கள் தற்போது அறிக்கை விடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை மீது முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாளில் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்து இந்த நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிட உதவுவதுடன் மட்டுமில்லாமல் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்துவதன் கொள்கை பிரகரகமாக இதுவரை இருந்து வந்தது. ஆனால் இந்த ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மாறாக அரசியல் காரணங்களுக்காக பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களை ஆளுவோருடன் மேற்கொள்ளப்பட்ட கூட்டணி ஒப்பந்தம் போன்றதாகவே உள்ளது என்றும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியல் சுயலாபத்திற்காக குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தும் மதவாத அரசியலை தொடர்ந்து புறக்கணிக்கின்ற என்ற ஒரே காரணத்திற்காக நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கட்டிடும் வகையில் இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களை சிதைத்திடும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாகவும் நிதிநிலை அறிக்கை மூலம் தேர்தல் கணக்கை தீர்த்துக் கொள்ள ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு நினைத்திருப்பது வேதனைக்குரியது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் பாதிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கார். இது மட்டுமல்லாமல் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை மூன்றாம் கட்ட முன்பாக ஒன்றிய அரசு அறிவித்த நிலையிலும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான எந்த ஒரு நிதியும் இதுவரை வழங்கப்படவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு செயல்பாட்டினை பெரிதும் பாதித்து சென்னை மக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டம் குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சமீபத்தில் இரண்டு தொடர் பேரிடர் இழப்புகளை சீரமைக்க பேரிடர் நிவாரணத்தை வழங்க தமிழக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்த போதிலும் ஒன்றிய வரவு செலவு திட்டத்தில் போதிலும் நிதியை வழங்கப்படவில்லை. 37,000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரணமாக வழங்குவதற்கான ஒரு வரியுடன் அறிக்கையை தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்த நிலையில் ஒன்றிய அரசு சுமார் 276 கோடி ரூபாய் மட்டுமே இதுவரை வழங்கியுள்ளது. ஆனால் சட்ட ரீதியாக வழங்கப்பட வேண்டியதுதான். ஆனால் இன்று உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல பிரதேஷ் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்கள் மட்டுமின்றி பீகார் மாநிலத்திற்கு மட்டும் 11,500 கோடி ரூபாய் பேரிடர் தடுப்பு பணிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதியாகவும் இருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு புதிய ரயில் திட்டங்களோ நெடுஞ்சாலை திட்டங்களும் இடம்பெறவில்லை என்பது மிகுந்த ஏமாற்றை தருகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பிரதம மந்திரியின் வீடு வழங்கும் திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 3 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு வீட்டுக்கான மதிப்பினை உயர்த்துவது குறித்து எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலையில் இல்லை. தற்போது நகர்ப்புற பகுதிகளில் கட்டப்படும் வீடுகளில் ஒன்றிய அரசு பங்கு 1.5 லட்சம் ரூபாயாகவும் மாநில அரசால் சுமார் 14,00,000 ரூபாய் ஒரு வீட்டிற்கு செலவுபடுகிறது. ஒன்றிய அரசின் பங்கினை உயர்த்தாமல் வீடுகளின் எண்ணிக்கையை மட்டும் உயர்த்தி இருப்பது மட்டுமில்லாமல் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. இத்திட்டத்திற்கு பிரதம மந்திரியின் பெயரை வைத்துக் கொண்டால் மட்டும் போதுமானதல்ல, அதை கேட்டார் போல் நிதியும் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஒன்றிய நிதி அமைச்சர் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பல திட்டங்கள் நகல் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இலவால் வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார் தவிர நன்றி கடனாக தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்காமல் விட்டது ஏன் என்று முதலமைச்சர் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசு மாநில பட்டியலில் உள்ள முத்திரைச்சாலைகளில் கட்டணத்தை குறைக்குமாறும் அறிவித்துள்ளது. இந்த வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கு எந்த ஒரு அறிவிப்பும் இது இல்லை. எனவே ஒன்றிய அரசானது முத்திரைச்சால் கட்டண குறைப்பினை ஈடு செய்வதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பால் தமிழ்நாட்டிற்கு ஆண்டிற்கு ஏற்பட்டுள்ள 20,000 கோடி ரூபாய் இழப்பீட்டிற்கு ஒன்றிய அரசு இழப்பீடு வழங்காமல் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையானது நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் வெறும் பேரளவுக்கு வருமான வரி விகிதத்தை குறைக்கப்பட்டுள்ளது என்றும் 10 ஆண்டுகளாக வரி குறைப்பினை இருந்து வந்த நிலையில் வெறும் 17,500 ரூபாய் மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது. இந்த குறைபாடு கூட புதிய வரிமுறையில் மட்டுமே செயல்படும் என்றும்
பழைய முறையில் எந்த ஒரு குறைப்பும் அளிக்கப்படாதது மத்திய தர குடும்பங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மொத்தத்தில் தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டும் என்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல அமைந்துள்ள இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது என்றும், தமிழக மக்கள் இவ்வாறு வஞ்சிக்கப்படுவது இந்திய நாட்டின் கூட்டமைப்பு தத்துவத்திற்கு எதிரானது என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு கோரியுள்ள பல்வேறு திட்டப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடுகளை மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா.